ஞானேஸ்வரியில் அத்தியாயம் 16 ஸ்லோகம் 9. அசூரி சம்பத்து படைத்தவர்களுடைய நடவடிக்கை எப்படி எப்படியெல்லாம் இருக்கும் என்று ஒரு வர்ணனை இந்த ஸ்லோகத்தில் சொல்லுகின்றார். படிக்கிறேன். அன்றியும் ஈஸ்வரன் விஷயத்தில் பொறாமை பாராட்டி இப்படியெல்லாம் மேன்மேலும் வியர்த்தமாய் உளறிக்கொண்டிருப்பதிலும் பிடிமானம் அற்றவர்களாய் அவர்கள் இருந்து கொண்டு எல்லோரும் அறியும்படி தங்களை நாஸ்திகர்கள் என்று சொல்லிக்கொண்டு பெருமை பாராட்டிக் கொள்வார்கள். அதாவது காமம் மட்டும்தான் இந்த உலகத்துக்கு உற்பத்தி, ஸ்திதி, லயம், இங்கே எல்லாமே காமந்தான் அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமாக பேசுகிறான். தர்ம அதர்மங்களை பற்றி மதிக்கிறதே இல்லை, வேதத்தை பற்றி மதிக்கிறதே இல்லை, அப்புறம் ஈஸ்வரன் மட்டும் மதிக்கவா போகிறான். ஸோ ஈஸ்வரனை பற்றியும் மதிக்கிறது இல்லை. ஈஸ்வரனை பற்றி மதிக்காமல் இருக்குன்ற அந்த விஷயத்துலையும் திடமாக இருப்பான்னா அப்படி இருக்கிறதும் இல்லை. ஆனால் முதல்ல தன்னை என்னன்னு சொல்லிப்பான், தான் மிகப்பெரிய நாஸ்திகன் என்று அவன் தன்னைத்தானே சொல்லிக் கொள்கின்றான். கடவுள்னா இங்கே யாரும் எதுவுமே கிடையாதுரா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் ஒரு நேரம் பேசினானே, வேதமே இல்லை, தர்மமே இல்லை, அதர்மமே இல்லை, அவன் பாவத்தையும் புண்ணியத்தையும் ஈஸ்வரன் வந்து கொடுப்பாரு, இதெல்லாம் வந்து அவன் நம்பிக்கை இல்லாமல் பேசுகின்றான். ஸோ அவன் நாஸ்திகன் என்று தன்னைத்தானே அறிமுகப்படுத்திக் கொள்ளுகின்றான். அந்நிலையில் சொர்க்க விஷயத்தில் ஆசை, நரகத்தை பற்றிய பீதி இவ்விரண்டின் வாசனை முற்றிலும் அற்றவர்களாய், தேகம் எனும் தொழுக்கட்டையில் அடிக்கப்பட்டவர்களாய், மிகவும் அகஷ்யமான அமைத்திய குட்டையிலே உண்டான குமிழ்கள் போன்றவர்களாய், இன்னமும் சொல்லியிருக்காரு. ஏற்கனவே சொல்லப்பட்ட விஷயங்கள் தான் திரும்ப திரும்ப வந்துகிட்டு இருக்கு. தெர் இஸ் நோ கன்சர்ன் அபவுட் தி ஸ்வர்கா நரகா. நரகத்தை பற்றியும் சொர்க்கத்தை பற்றியும் வந்து சுத்தமாக இன்ட்ரெஸ்டே இல்லாமல் கவலையே படாமல் வாழ்வாங்க அப்படின்னு சொன்னதோட, தேகம் எனும் தொழுக்கட்டையிலே அடிக்கப்பட்டவர்களாய், ஏன்னா தேகமே நான், தேகம்தான் எல்லாமே, தேகத்துக்காக தான் வாழ்கிறோம், தேகம்தான், தேகம் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை, தேகத்தை வச்சு தான் எல்லாமே. பட் நம்ம வந்து ஆன்மீகத்தில் என்ன பேசிகிட்டு இருக்கோம்னா, தேகம் வந்தது இல்லவே இல்லைங்கிறோம். தேகம் மனம் புத்தி இன்னைக்கு கூட அதுதான் நான் கேள்வியாக கேட்டிருக்கேன். மனம் புத்தி அகங்காரம் என்பது இல்லவே இல்லை, பட் அதுதான் நான் அப்படின்னு சொல்லிட்டு முழுசு அதுலேயே ஸ்ட்ராங்காக போய் உட்காந்துட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ அஞ்ஞானிகள் அப்படிங்கிறப்போ அப்படி தானே நம்ம உட்காந்துட்டு இருக்கோம். ஸோ தேகம் எனும் தொழுக்கட்டை இல்லைங்க, தேகம்னா நீங்கள் தேகம் மனது புத்தி அகங்காரம் அத்தனையிலும் போய் தொழுக்கட்டை மாதிரி உட்காந்துருக்கோம் அப்படின்னு சேர்த்து கூட வச்சுக்கலாம். நீங்கள் அடிக்கப்பட்டவர்களாய், மிகவும் அகசியமான அமைத குட்டையில் உண்டான குமிழ்கள் போன்றவர்களாய் அப்படின்னா, அது எனக்கு கரெக்டாக தெரியல. குமிழ்கள் அப்படின்னாலே என்ன, ஒரு செகண்டு பபுள்ஸ் அப்படி வருது அப்படின்னா ஹவு மெனி செகண்ட்ஸ் கூட கவுண்ட் பண்ண முடியாது, இட் வில் நாட் லாஸ்ட் ஃபார் லாங், அதாவது ரொம்ப நாள் அது நீடிச்சு நெருக்க போகிறது இல்லை அப்படிங்கிறது தான் குமிழினுடைய ஸ்பெஷாலிட்டி, டக்குன்னு எப்போ வேணால் போயிடும். ஸோ அந்த மாதிரி இவங்களே எஜுகேட் பண்ணுறாங்க, குமிழ்கள் மாதிரி இவருடைய தாட்ஸ் இருக்கும், குமிழ்கள் போன்றவர்களாய் விஷயம் என்ற சேற்றில் இவர்கள் புதைந்து போவார்கள். விஷயம் என்ற சேற்றில் புதைந்து போவார்கள். விஷயம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும், நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், கண்ணுக்கு சுந்தரம் பயங்கரம், மூக்குக்கு சுகந்தம் துர்கந்தம், அந்த மாதிரி நாக்குக்கு அறுசுவைகள். ஸோ இந்த மாதிரி இந்த விஷயம் என்னும் சேற்றிலே புதைந்து போகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா எல்லாத்துலேயுமே அடிக்ட் ஆகிட்டான்னு அர்த்தம், சிம்பிளாக புரிஞ்சுக்கணும். ஜலசரங்களுக்கு அப்படின்னா நீரில் வாழும் பிராணிகளுக்கு சாவுகாலம் ஏற்படும் போது அவை வாசம் செய்யும் மடுவுக்கு செம்படவர்கள் கூட்டமாய் வந்து சேர்வது போலே, தேகம் மரித்து போக வேண்டிய காலத்தில் வியாதிகள் ஏற்பட்டு கொள்வது போலே, உலகத்துக்கு கேடு ஏற்படுவதற்காக வால் நட்சத்திரம் ஆகாதத்தில் உதயமாவது போலே, உலகத்தை துன்பப்படுத்தி வைப்பதற்காகவே அவர்கள் பிறக்கிறார்கள். செம்படவர்கள்னா மீன் பிடிக்கிறவங்கன்னு வச்சுப்பாங்க. இப்போ எல்லா மீனுக்கும் வந்து விதி முடிஞ்சு போக போகுது அப்படின்னா மீன் பிடிக்கிறவன் இந்த இடத்துக்கும் வந்து சேர்ந்துட்டான் அப்படின்னு அர்த்தம் அப்படின்றது ஒரு எக்ஸாம்பிளாக காட்டுறாரு. ஸோ அப்படின்னா என்ன, அழிப்பதற்காகவே வருபவர்கள் யாரு, இந்த மீன் பிடிப்பவர்கள், மீன்களை அழிப்பதற்காகவே வருபவர்கள் அப்படின்றது ஒரு எக்ஸாம்பிள். வால் நட்சத்திரம் இன்னைக்கும் வந்து பேசிட்டு இருப்பாங்க, ஏதோ இங்க ஒரு வால் நட்சத்திரம் வந்துட்டே இருக்கு, இத்தனை வருஷம் கழிச்சு இத்தனை இத்தனை வேகத்துல வந்துட்டு இருக்கா, அது பூமி மேல மோதமா அவ்வளவுதான் பூமியே அழிஞ்சு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெனரலா வழக்கமா நான் சின்ன வயசுல இருந்து கேட்டுட்டு இருக்கேன் இந்த விஷயங்கள் எல்லாம். அப்ப அது வருதுனாலே இதுக்கு அழிக்கிறதுக்காகவே வருவது, எக்ஸாம்பிள் வந்து ஜஸ்ட் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா அழிப்பதற்காகவே வருவது அப்படின்றதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிள்ஸ்ல கொடுக்குறாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன, வியாதிகள் ஏற்பட்டுக் கொள்வது சாவுக்கு அறிகுறி, சரியா? ஏன் வியாதி வருது, அடுத்து நம்மளை கொண்டு போக வேண்டிதான், பாடியை வந்து டெஸ்ட்ராய் பண்ணி சாவு அப்படிங்கிறத அறிவிப்பதற்காக தான் வியாதிகள் வருகிறது. அது போல
உலகத்தை துன்பப்படுத்துவதற்கென்றே அவர்கள் வருகிறார்கள். அப்படின்னா இந்த அசூரி சம்பத்து படைத்தவன் வந்து ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் கஷ்டப்படுத்துவான். அவன் நினைச்சுக்கிறான் தான் பெரிய சுகி அப்படின்னு. ஏ பலவான் பலவீரனை அடிச்சு வாழல, அதெல்லாம் தப்பு இல்லடா, மிருகங்கள்லாம் அடிச்சு கொண்டு வாழலையா அப்படின்னு டைலாக் வேற பேசிக்கிறான். இப்படி தான் சுகி என்றும் தான் பெரிய சந்தோஷமாக வாழ்கின்றேன் என்றும் தவறாக புரிந்து கொண்டு மற்றவர்களை கஷ்டப்படுத்துவதற்கென்றே ஒரு முதலாய கடமையாக இருக்கிறது. அதனால தான் இங்க என்ன இல்லை எக்ஸாம்பிள் எல்லாம் சொல்லிட்டு கடைசியில் என்ன சொல்லிட்டாருன்னா, எல்லாத்தையும் துன்பப்படுத்துறதுக்குனே பிறக்கிறவன்டா இவன் அப்படின்னா இவன் மட்டும் சந்தோஷமா இருப்பான் நினைச்சிடக்கூடாது. குவைட் நேச்சுரலி அவன் துன்பப்படுத்தி கொண்டிருக்கும் போதே இவன் துன்பப்பட்டு தான் துன்பப்படுத்துவான். போதாக்குறை கர்மா அடிக்கும் போது வேற லெவல்ல கஷ்டப்படுவான் அப்படிங்கிறதும் உண்மைதான். அசுபம் என்பது பகவத் தசையை அடைந்த பின், பக்குவ தசை சாரி பக்குவ தசையை அடைந்த பின் அதனின்று அசுபங்களே முளையெடுப்பது போலே அவர்கள் பாவத்தின் கீர்த்தி ஸ்தம்பங்களாக. கீர்த்தி ஸ்தம்பங்கள் அப்படின்னா ஒரு இனிமையை ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா நான் ஜெயிச்சிட்டேன் அப்படிங்கிறதுக்கு அறிகுறியாக ஒரு பெரிய ஸ்தம்பத்தை ஏற்படுத்தி அதுக்கு கீர்த்தி ஸ்தம்பம்னு பேர் வேற வச்சு முன்னாடி காலத்தில் இருக்கும் போல. ஸோ அதை எக்ஸாம்பிள் அங்கே காட்டியிருக்காரு. ஸோ அசுபங்களை முளையெடுப்பது போலே. ஸோ இப்போ ஒரு உன்னுடைய கர்மா, இப்போ பேட் கர்மா உனக்கு அட்டாக் ஆக ஆரம்பிக்கணும் அப்படின்னு தோணிடுச்சு அப்படின்னு சொன்னால் ஃபுல்லாக கண்டினியூஸாக பேட் கர்மா தான் வரும். இப்போ அசுபம் பக்குவத்தை அடைஞ்சிருச்சு அப்படின்னா ஃபுல்லாக அசுபமாக தானே வந்துகிட்டு இருக்கும். ஸோ அசுபமே வந்தடைவது போலே பாபத்தின் கீர்த்தி ஸ்தம்பங்களாய் ஃபுல்லாக அதுக்கப்புறம் பண்ணுறது எல்லாமே பாவம் தான் பண்ணுவான். இந்த கீர்த்தி ஸ்தம்பத்துக்கு ஒரு பெரிய விளக்கம் கொடுக்குறாரு. நான் சொன்னேன் இல்லையா, ஏன்னா எதிரி நாட்டை ஜெயிச்சிட்டான் அப்படின்னா ஒரு பெரிய கம்பத்தை வச்சு இன்னான் இன்னாரை இந்த இடத்தில் ஜெயித்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பேர் அந்த புகழ் எல்லாம் எழுதி வச்சுருக்கு கீர்த்தி ஸ்தம்பம்னு பேர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவர்கள் பாபத்தின் கீர்த்தி ஸ்தம்பங்களாய் உலகில் சஞ்சரிப்பார்கள். எதுக்கு கீர்த்தி ஸ்தம்பங்கள், பாபத்தின் கீர்த்தி ஸ்தம்பங்களாய். இவன் எல்லாம் பாவம் பண்ணியிருக்கான், நாளைக்கு என்னெல்லாம் கஷ்டப்பட போகிறான் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. அன்றையும் முன்னும் பின்னுமாக தன்னை அணுகிய அனைத்தையும் எரித்து விடுவதை தவிர நெருப்புக்கு வேறொன்றும் தெரியாதது போலே எவன் அவர்களை அணுகிய போதிலும் அவனுக்கு அகிதத்தை செய்து வைப்பதை தவிர வேறொன்றையும் அவர்கள் அறியார்கள். நெருப்பு யார் போனாலும் சுட்டுடும், பச்ச குழந்தை அப்படின்னு சொல்லலாம் பார்க்காது. குழந்தை போனாலும் சுட்டு தள்ளிடும், நீங்க போனாலும் சுட்டு தள்ளிடும், நல்லவன் போனாலும் சுட்டு தள்ளிடும், கெட்டவன் போனாலும் சுட்டு தள்ளிடும். அந்த மாதிரி இவனுக்கு முன்னாடி எவன் போனாலும் அவனுக்கு அகிதத்தை தான், அப்படின்னா அவனுக்கு துன்பத்தைத்தான் கஷ்டத்தைத்தான் கெட்டதைத்தான் இவன் செய்வான் அப்படிங்கிறவன் இந்த அசூரி சம்பத்து படைத்தவனாக இருக்கின்றான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை செய்வதில் அவர்கள் எவ்வளவு பரபரப்பை பாராட்டி நிற்பார்களோ அதையும் வர்ணிக்கப் போகின்றேன் கேளப்பா. இந்த மாதிரி கெட்டது பண்றதுல எவ்வளவு வேகம், எவ்வளவு ஒரு சந்தோஷம், எவ்வளவு ஒரு பரபரப்பு, அதையும் சேர்த்தே சொல்றேன் கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகம் நிறைவடைகிறது.